என்னடா இவன் இப்படி வானத்தை பார்த்துட்டு இருக்கான்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, விண்கல்லுன்னு சொல்லப்படுற புவிக்கு மேலே இருக்கும் சிலவற்றால் உயிரினங்களுக்கு பாதிப்பு இருக்குதான். இதை எப்படி அழிக்கலான்னு மண்டையை கசக்கி சயின்டிஸ்ட் எல்லாம் சிந்திச்சிருந்த வேளையில் நாசா இதோ நான் விண்கல்லை அழிச்சிட்டேன்னு ஒரு ஆச்சரியம் அளிக்கும் செய்தியை வெளியிட்டாங்க. அப்படி என்ன இந்த விண்கல்லால் ஆபத்து இருக்க போகுதுன்னு தானே நினைக்கிறீங்க? இதனால் ஒரு இனமே அழிஞ்சு போன வரலாறு உங்களுக்கு தெரியுமா? அங்கே நாசாவோட டாட் திட்டம்னா என்ன, அது எப்படி புயல் வாழும் உயிரினங்களை பாதுகாக்கணும்னு தெரிஞ்சுக்கலாம். புதிய தகவல்களுக்கு இன்மதியுடன் இணைந்திருங்கள். கடந்த செப்டம்பர் மாதம் விண்கல் மீது செயற்கைக்கோளம் மோத வச்சு சோதனை நடத்திய டாட் திட்டம் வெற்றி பெற்றதா நாசா அறிவிச்சிருக்கு. சுமார் 6.6 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு பூமியில் விழுந்த விண்கற்களால் அன்றைய டைனோசர் இனமே அழிஞ்சு மலைகள் வெடித்து சிதறியதுடன் சுனாமி போன்ற பேரழிவுகளை பூமி சந்திச்சுது. தற்போது பூமிக்கு உடனடியாக இந்த விண்கல்லால் எந்த ஆபத்து இல்லைனாலும் எதிர்காலத்தில் அத்தகைய அபாயம் ஏற்படும் நிலையில் அந்த கற்கள் இருந்து பூமியை காப்பாற்றுறதுக்கான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருது. இந்த பின்னணியில் ஏற்கனவே மெட்டியோரைட்ஸ் போன்ற பல திரைப்படங்கள் வெளியாகி இருந்தாலும் தற்போது அத்தகைய முயற்சியை சோதனை முறையில் நாசா மேற்கொண்டு வருது. அதற்காக 2021 நவம்பர் மாதம் டார்ட் என்ற செயற்கைக்கோள் வந்த ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனத்தின் ஃபால்கன் 9 ராக்கெட் மூலம் ஏவி விண்கல் ஒன்றின் மீது வேண்டுமென்றே மோதவிட்டு அதன் சுற்றுவட்ட பாதையை மாற்றும் வழிகளை நாசா ஆய்வு செஞ்சிச்சு. இந்த டார்ட் செயற்கைக்கோளானது பூமியிலிருந்து சுமார் 63 லட்சம் மைல்கள் தொலைவில் உள்ள 2500 அடி விட்டம் கொண்ட டிடிமாஸ் என்ற விண்கல்ல சுற்றி வரும் டிமார்ஃபஸ் என்ற குட்டி நிலவு விண்கல்ல குறிவைத்து செலுத்தப்பட்டது. நாசாவின் திட்டத்தின்படி ராக்கெட்டிலிருந்து பிரிந்த டார்ட் செயற்கைக்கோள் சரியான பாதையில் பயணம் செய்து டிமார்ஃபஸ் விண்கல்லின் மையப்பகுதியை செப்டம்பர் 27, 2022 அன்று துல்லியமாக தாக்கிச்சு. இந்த நிலையில் 15 நாட்களுக்கு பிறகு செயற்கைக்கோள் தாக்கிய டிமார்ஃபஸ் விண்கல் தனது பாதையை மாற்றியுள்ளதாக நாசா அறிவிச்சிருக்கு. கூடவே தனது சோதனை வெற்றி பெற்றதாகவும் குறிப்பிட்டிருக்கு. இனிவரும் காலங்களில் டார்ட் விண்கலம் மூலம் பூமியை நோக்கி வரும் விண்கல்லை விண்ணிலேயே துல்லியமாக தாக்கி அதன் பாதையை மாற்ற முடியும். விண்கல்லால் இனி பூமிக்கு ஆபத்து இல்லைன்னே சொல்லலாம். எப்போதும் புவிக்கு அபாயகரமாக இருக்கும் இந்த விண்கல்லால் இனி எந்த ஆபத்தும் இல்லைன்னே சொல்லலாம். நாசாவோட இந்த சீரிய முயற்சி பலதரப்பட்ட ஆய்வாளர்களோட பாராட்டுகளை பெற்று வருது.